அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு அக்டோபர் 22 விரைவில் தீபாவளி வரப்போகிறது. நாளை மறுநாள் தீபாவளி. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஜாதி அமைப்புகளுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் சுவாமி ராமதீர்த்தரை பற்றி நம்ம சந்திக்க அவரை பற்றி பேச இருக்கிறோம். அவரோட சிறப்புகள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மூலம் நம்ம பேசுகிறோம். ஜாதி அமைப்புகளுக்கு எதிராக குரல் கொடுத்தார். இவர் ஒரு ஆன்மீகவாதி, சீர்திருத்தவாதி என்றெல்லாம் கூறப்படுகிற சுவாமி ராமதீர்த்தரை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். பஞ்சாப் மாநிலமான முராரிவாலா என்ற கிராமத்தில் பிறந்தவர். பிறந்த ஒரு சில நாட்களிலேயே தாயை இழந்து விட்டதால் அண்ணன் பராமரிப்பிலேயே வாழ்கிறாரு. அதிலேயே வளர்கிறாரு அண்ணன் பராமரிப்பிலேயே. சிறு குழந்தையாக இருக்கும்போது ஓயாத அழுகையை நிறுத்த கோவில்களுக்கு கொண்டு செல்வார்கள் இவரை வந்து. தெய்வ உருவங்களை பார்த்ததும் குழந்தைகள் அழுகை நின்றுவிடும். இந்த சிறுவன் வந்து ராம் ஆன்மீக கதைகளை அந்த தெய்வ உருவங்களை பார்த்து நின்று அப்படின்ற மாதிரி இவரும் ஒரு தெய்வ உருவம் மாதிரி இருந்தார்ன்றது தகவல். சிறுவன் தீர்த்த ராம் ஆன்மீக, அதாவது சிறுவன் தீர்த்த, அதாவது சிறுவன் தீர்த்தராம், அந்த ராம தீர்த்தர் தான் அந்த தீர்த்தராம்னு சொல்கிறாங்கல்ல, அவர் வந்து ஆன்மீக கதைகளை கேட்பதில் வந்து அளவு கடந்த ஆர்வம் கொண்டிருந்தார். ஆன்மீக உரையாற்றும் பெரியவர்களிடம் கேள்விகளை கேட்பதுடன் பல சந்தர்ப்பங்களில் அதற்கு இவருமே விளக்கம் சம்டைம் சொல்லுவார். சிறு வயதிலேயே இறைபக்தியும் ஆன்மீக நாட்டமும் ஆழமான குடிகொண்டிருந்ததை கண்ட தந்தை, மகன் துறவியாகிவிடப் போகிறானே என்று பயத்தில் 10 வயதிலேயே திருமணம் செஞ்சு வச்சிருவார், கல்யாணம் முடிச்சு வச்சிருவார். பள்ளிக்கூடத்தில் பாரசீக மொழியை கற்றுத்தந்த மௌல்விக்கு, மௌல்வின்னா அப்போ கற்றுக் கொடுக்குறவங்க, அந்த பாரசீக மொழியை கற்றுக் கொடுத்த இவர் மௌல்விக்கு வந்து குருதட்சணை கூட கொடுக்க முடியல அப்படின்ற பொருளை, அந்த மாதிரி இருக்கிற ஒரு பொருளாதார சூழ்நிலை அடிப்படையில் அவருக்கு பணம் கொடுக்க முடியல அந்த மௌல்விக்கு. குடும்பத்திற்கு வருதான் வருமானம் ஈட்டி தந்த ஒரே ஒரு கறவை மாடை வந்து குருவுக்கு கொடுக்க தந்தையை வற்புறுத்தி, இவங்க அப்பா வற்புறுத்தி சம்மதிக்க வைக்கார். அதுக்கடுத்து பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்ட படிப்பில் பிராந்தியத்தில் முதல் மாணவராக வர்றாரு. இதன் மூலம் கிடைத்த மாதாந்திர உதவித்தொகையை வந்து லாகூர் அரசு கிறிஸ்தவ கல்லூரியில் கணித முதுகலை பட்டம் பெற்றார். இதன் வழியாக அந்த பணத்தை வச்சு கல்லூரி பருவத்தில் கீதையை ஆழ்ந்து படித்ததால் கிருஷ்ண பக்தராக மாறினார். அதுக்கடுத்து கல்லூரி விடுதிக்கு மாதாந்திர வாடகை 4 ரூபாய் கொடுக்க முடியாததால் 1 ரூபாய் வாடகையில் பாலடைந்த அறையில் தங்குறாரு. 2 நண்பர்களுடன் ஒரு அறையில் தங்கியிருப்பதாக இவர் கூறியதை கேட்ட ஒரு மாணவர் வந்து ஒரு நாள் இவர் அறைக்கு போகிறாரு. ஏறக்குறைய மேற்கூரை கூட இல்லாமல் இருக்கிற இந்த அறையை பார்த்தோன்னே அந்த 2 நண்பர் யாருன்னு சொல்லி கேட்குறாரு. நண்பர்கள் எங்கே என்று கேட்ட பொழுது உடனே என்ன சொல்கிறாரு இவர் வந்து, அந்த அறையின் ஒரு பொந்தில் இருந்த 2 பாம்புகளை குறிப்பிட்டார். உடனே வந்து நண்பர் பயந்து விட்டார், திகச்சு போயிட்டார். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அதே கல்லூரியில் வந்து கணித பேராசிரியராக சில காலம் பணியாற்றுறாரு. அப்போது லாகூரில் சுவாமி விவேகானந்தரை சந்திக்கிறார். இந்த சந்திப்பு இவரை துறவியாக மாற்றியது. இமயமலைக்கு சென்று தவம் செய்தார். அதுக்கடுத்து வேதாந்த கருத்துக்களை வந்து மக்களிடம் பரப்புறாரு. சாதி அமைப்பு முறைக்கு எதிராக குரல் கொடுத்தார். ஏழை குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம், குறிப்பாக பெண் கல்வி அறிவு பெறுவதன் அவசியம் குறித்து பிரச்சாரம் செய்கிறார். இந்தியாவுக்கு படித்த இளைஞர்கள் தேவை என்பதை வலியுறுத்துகிறார். அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் படிக்கும் இந்திய மாணவர்கள் நலனுக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி உதவித்தொகை வழங்குகிறார். ஜப்பானில் 1 மாதம் சுற்றுப்பயணம் செய்தது வேதாந்த கோட்பாடுகளை வந்து குறித்து உரையாற்றுறாரு. அமெரிக்காவில் வந்து 1.5 ஆண்டு காலம் சுற்றுப்பயணம் செய்து இந்து தர்ம சிறப்புகளை விவரிக்கிறார். அமெரிக்க பத்திரிகைகள் இவரை வந்து பாராட்டி விரிவான செய்திகள் வெளியிட்டன. இந்தியா திரும்பும் வழியில் கெய்ரோ மக்களின் அழைப்பை ஏற்று அங்குள்ள மசூதி ஒன்றில் வந்து பாரசீக மொழியில் வந்து உரையாற்றுறாரு. 33வது வயசில் இந்த பரிதிமாறு கலைஞர் இறந்து போவார் பார்த்தீங்களா, அதே வயசில் சுவாமி ராம தீர்த்தர் வந்து உயிர் நீத்தார். தீபாவளி திருநாளில் இவர் பிறந்தவர். சந்நியாசம் ஏற்றதும் உயிர் துறந்ததும் தீபாவளி நாளே தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரை பற்றி வருடங்கள் பெருசாக குறிப்பிடவில்லை என்றாலும் நம்ம இந்த காணொலிக்கு இடையில் கீழே வந்து விரிவான ஒரு தகவல் கொடுப்போம், அதில் முடிஞ்சால் நான் குறிப்பிடுறேன்.
இந்த புஸ்தகத்தில் வருடங்கள் குறிப்பிடப்படலை. இருந்தாலும் இவர் பிறந்த தேதி வந்து அக்டோபர் 21 சொல்லி உறுதி செய்யப்பட்டு இந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.